விரைவுச் செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு பல வருடங்களுக்கு பிறகு இயக்கப்பட்ட சிறப்பு விரைவு ரயிலுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2009 முதல் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் மீட்டர் கேஜ் பாதையில் இருந்து அகல பாதையாக மாற்றுவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. இதைத் தொடர்ந்து ரயில்வே சார்பில் ராமேஸ்வரம் செல்லும் விரைவு ரயில் தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்திலிருந்து சென்னை விழுப்புரம் வழியாக பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேட்டூர் அணையில் நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளதால் 8 நாட்களுக்கு பிறகு உபரி நீர் போக்கி மதகுகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் காவிரி கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு சுமார் 93.47 TMC ஆகவும் உள்ளது. கொரோனாவிற்கு பிறகு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகரித்துள்ளதாக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் மலையோர கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மலையோர கிராம மக்கள், வனக்குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு அரசின் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மகேஸ்வரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெளிநாடுகளில் இருக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் அதற்கு விண்ணப்பிக்கும் முறை குறித்தும் விளக்கம் அளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் முளையூர் கிராமத்தில் உலக நாட்டுப்புறவியல் நாள் விழா கொண்டாடப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் சார்பில் நடத்தப்பட்ட இவ்விழாவில் ஒயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல கிராமிய கலைகள் நடத்தப்பட்டன. இதில் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் SR காந்தி, மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இயக்குநர் காமராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு விழாவில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். ராணுவத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் மத்திய அரசின் அக்னிபத் திட்டத்திற்கு தடை விதிக்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாட்டின் பாதுகாப்பு பணியில் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளில் ஆட்கள் நியமனம் நடைபெற்று வருகிறது. 4 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற வகை செய்யும் இந்த திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தில்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்ததுடன் இது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது.